ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 31 அக்டோபர் 2021 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய காலை முக்கிய செய்திகள். பசுமொன் முத்துராமலிங்க தேவரின் பிறந்தநாளை முன்னிட்டு திருநெல்வேலி சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு அனைத்து கட்சியினர் சனிக்கிழமை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மூச்சுத்திணறல் காரணமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தீபாவளியை முன்னிட்டு பயணிகளின் வசதிக்காக கூடுதலாக 3 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. மாநகராட்சி வார்டு இடைதள்ளும் போது காரை எடுத்ததாக அமைச்சர்கள் தாமு அன்பரசன், மா சுப்பிரமணியம் ஆகியோர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசு விபத்துகள் நேரிட வாய்ப்புள்ளதால் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 12 படுக்கையில் கூடிய பிரத்யேக சிறப்பு சிகிச்சை பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா சிகிச்சையில் இருப்போரின் எண்ணிக்கை 11,685 குறைந்துள்ளதாக மக்கள் நலத்துறை தெரிவித்துள்ளது. பழைய மகாபலிபுரம் சாலையில் 5 பாலங்களை அமைக்க விருந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். வன்னியர்களுக்கு 10% உள்ஒதுக்கீடு வழங்கி இயற்றப்பட்ட சட்டத்தை ரத்து செய்யக்கோரிய வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் திங்கட்கிழமை தீர்ப்பளிக்க உள்ளது. மாவட்ட பதிவாளரின் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யும் வகையில் தீர்ப்பாயத்தை அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆலோசனை கூறியுள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் 33 அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் கணக்கில் வராத ரூபாய் 18.20 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது. மனைவிக்கு எதிராக வழக்கு தொடர்ந்த கணவனுக்கு ₹10,000 அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் 19 மாதங்களுக்கு பிறகு 1 முதல் 8 வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு திங்கட்கிழமை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. 6 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. இதற்கான உத்தரவை தலைமை செயலாளர் வே இரண்பு சனிக்கிழமை பிறப்பித்தார். ஓய்வு பெறும் நாளில் அரசு ஊழியர்களை பணியிட நீக்கம் செய்வதை ரத்து செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இல்லந்தேடி கல்வி திட்டத்தில் சிறப்பு பணி அதிகாரியாக கே இளம்பகவத் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் சனிக்கிழமை நடத்தப்பட்ட கொரோனா சிறப்பு தடுப்பூசி முகாமில் 17.14 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. சென்னை அண்ணாநகர் திருமங்கலத்தில் செயல்பட்டு வரும் போக்கஸ் கல்வி அறக்கட்டளை இந்திய குடிமை பணி முதல்நிலை தேர்வுக்கான இலவச பயிற்சியை தமிழகத்தை சேர்ந்த 50 பேருக்கு வழங்குகிறது. நடிகர் ரஜினிகாந்த் நலம்பெற வேண்டும் என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆகியோர் வாழ்த்து கூறியுள்ளனர். தமிழகத்தில் நவம்பர் 5 முதல் மாநிலத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் தடுப்பூசி முகாம் நடைபெற உள்ளன. தமிழகத்தில் வரும் ஜனவரி மாதம் நடைபெற உள்ள தேசிய திறனாய தேர்வுக்கு 10 வகுப்பு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் கல்வி வியக்கத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்த உறுதுணை புரிந்து வருகிறது என்று மத்திய கல்வி அமைச்சர் தாமேந்திர பிரதான் கூறினார். இந்திய பெருங்கடலுக்கு அடியில் 6,000 மீட்டர் ஆழத்தில் கனிம ஆராய்ச்சி நடவடிக்கைகள் முன்னெடுக்க உள்ளதாக மத்திய புவியியல் அறிவியல் துறை இணையமைச்சர் ஜிஜேந்திர சிங் தெரிவித்தார். போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறை அடைக்கப்பட்டிருந்த நடிகர் சார்கானின் மகன் ஆரியன் கான் சனிக்கிழமை விடுவிக்கப்பட்டார். நீதிமன்ற உத்தரவின்படி தமிழகத்தில் சரவடி ரசாயனம் கலந்த பட்டாசுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்துக்கு நவம்பர் மாத பயன்பாட்டுக்காக 1.40 கோடி கொரோனா தடுப்பூசிகளை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளதாக மக்கள் நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். கோவை, முதுமலை, திருச்சி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் வனவிலங்குகளுக்காக மறுவாழ்வு மையங்களை அமைக்க வனத்துறை திட்டமிட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. மேலும் செய்திகளை உடனே தெரிஞ்சுக்கணும் வச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தது போகிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.